இந்த வீடியோல உங்களுக்கு BE 8255 that is CSE department students கான question paper எடுத்து இதுல நான் solve பண்றேன் so இந்த portion வந்து only CSE க்கு மட்டும் தான் யூஸ் ஆகும்னு இல்ல triple E students E&I students EC students எல்லாருக்குமே இந்த portions யூஸ் ஆகும் அப்ப எல்லா students உமே இத நீங்க வாட்ச் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க problem என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம் find the value of R for maximum power transfer also calculate the maximum power so idu endha question paper appadina november december 2019 regulation 17 la ketadhu okay 17 regulation la varum ungalku so idu actually question number enna appadina 16b second division la keta problem so idhe 16b first division la keta problem vandu already na upload panna video la ungalku pannirken ஸோ அது யாராக மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதை பார்த்துக்கலாம் இப்போ வாங்க இந்த ப்ராப்ளம் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம் ஸோ இது வந்து என்ன பண்ணணும் இந்த ப்ராப்ளம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரமை யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளமை நீங்கள் சால்வ் பண்ணணும் ஓகே ஸோ இந்த மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரம்ங்கிறது ஒன்றுமே இல்லை உங்களுக்கு தெவினியன்ஸ் தியரம் நல்லா தெரிஞ்சுது அப்படின்னா மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரமை நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு உங்களை ப்ராப்ளமை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஓகே ஏன் இந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா தெவினியன்ஸ் தியரமில் நம்ம என்னென்ன பராமீட்டரை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் ஆர்டிஹெச் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் தட் இஸ் தெவினியன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அதுக்கடுத்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் தெவினியன்ஸ் வோல்டேஜ் ஆர் ஓப்பன் சர்க்கியூட் வோல்டேஜை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அந்த ஒர்க்கை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இங்கேயும் பண்ண போகிறோம் ஓகே பட் மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரமில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவை நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க அப்போ அந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா ஆர்டிஹெச்சோட வேல்யூ என்ன வருதோ அதுதான் உங்களோட அன்னோன் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ ஓகே இப்போ பாருங்கள் ஸோ இதுதான் கொடுத்துருக்கிற சர்க்கியூட் ஸோ இந்த சர்க்கியூட்டில் ஃபஸ்ட் டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் ஆர்ன்னு கொடுத்துட்டாங்க ஓகே இங்கே இருக்கிற ஆரோட வேல்யூவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஓகேவா அப்போது ஆருங்கிறது தான் என்ன நமக்கு ஆர்டிஹெச் ஓகே இப்போ பாருங்கள் ஆர்டிஹெச்சை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஆர்டிஹெச்சை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா கொடுத்துருக்கிற சர்க்கியூட்டில் வோல்டேஜ் சோர்ஸ் இருந்தது அப்படின்னா அதை ஷார்ட் சர்க்கியூட் பண்ணணும் கரண்ட் சோர்ஸ் இருந்தது அப்படின்னா அதை ஓப்பன் சர்க்கியூட் பண்ணிடணும் எந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு லோட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுதோ ஆர் அதர்வைஸ் இங்கே மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரமில் எந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்களோ அதுதான் நமக்கு என்ன லோட் ரெசிஸ்டன்ஸ் அப்போ அந்த லோட் ரெசிஸ்டன்ஸை நம்ம என்ன பண்ணணும் ரிமூவ் பண்ணணும் ரிமூவ்ங்கிறது ஓப்பன் சர்க்கியூட் பண்ணணும் ஸோ இதை மூணுத்தையும் நம்ம என்ன பண்ணணும் அந்த சர்க்கியூட்டுக்கு அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணிவிட்டு ஸோ ஏபி டெர்மினலுக்கு அக்ராஸாக வர ரெசிஸ்டன்ஸு தான் தெவினியன்ஸ் ரெசிஸ்டன்ஸுன்னு நம்ம பண்ணுவோம் சரிங்களா அதை தான் நான் இங்கே பண்ண போகிறேன் இப்போ பாருங்கள் எனக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் பேட்டரி இருக்குது ஸோ அதை நான் என்ன பண்ணியிருக்கேன் ஷார்ட் சர்க்கியூட் பண்ணியிருக்கேன் அடுத்தது இதுதான் என்னோடய லோட் ரெசிஸ்டன்ஸ் ஓகே ஸோ அப்போ இந்த லோட் ரெசிஸ்டன்ஸை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு டாப்பில் இருக்கிற பாயிண்ட்டை ஏன்னு மார்க் பண்ணியிருக்கேன் பாட்டமில் இருக்கிற பாயிண்ட்டை பின்னு மார்க் பண்ணியிருக்கேன் அடுத்து எனக்கு இங்கே வந்து கரண்ட் சோர்ஸ் இருக்குது ஸோ கரண்ட் சோர்ஸ் நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னேன் ஓப்பன் சர்க்கியூட் பண்ணணும்னு சொன்னேன் ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஓசின்னு எழுதியிருக்கேன் ஸோ ஓசிங்கிறது ஓப்பன் சர்க்கியூட் எஸ்சிங்கிறது ஷார்ட் சர்க்கியூட் ஓகே பண்ணிவிட்டு இந்த ஏபி டெர்மினலுக்கு அக்ராஸாக என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன் ஓகே இப்போ பாருங்கள் இந்த 10 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்டு எதில் கனெக்ட் ஆகிருக்கு ஏழில் கனெக்ட் ஆகிருக்கு அப்படி இல்லைன்னா 15 ஓமோட அனதர் எண்டில் கனெக்ட் ஆகிருக்கு கரெக்டாக அடுத்தது இந்த 10 ஓமோட அனதர் ரெண்டு எதில் கனெக்ட் ஆகிருக்கு பாருங்கள் கனெக்டே ஆகலை ஓப்பனாக இருக்குது ஓகே அப்போது இந்த 10 ஓம் வந்து நம்ம ஏபி கக்ராஸாக கன்சிடரே பண்ணக்கூடாது ஓகே ஏன்னா அது ஓப்பனில் தொங்கிட்டுருக்கு ஓகே ஸோ அப்போது ஏபிக்கு அக்ராஸாக என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒன்லி இந்த 15 ஓம் ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் இருக்கும் சரிங்களா இப்போ இதுவே உங்களோட சர்க்கியூட்டுக்கு வந்து இது ஓப்பன் சர்க்கியூட்டாக இல்லாமல் ஷார்ட் சர்க்கியூட்டாக இருந்தது அப்படின்னா அப்போ நீங்கள் இந்த 10 ஓமை கன்சிடர் பண்ணணும் அப்போ இந்த 10 ஓமும் 15 ஓமும் எப்படி இருக்குன்னு சொல்லணும் பேரலலாக இருக்குன்னு சொல்லணும் ஓகே ஸோ இது ஓப்பன் சர்க்கியூட் ஆனதுனால ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து என்னாகும் நெக்லெக்ட் ஆயிரும் ஓகே ஸோ அப்போது
RTH is equal to R is equal to 15 ohm. So, இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் லோட் ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறோம். ஓகே சரி, இப்போ ஃபஸ்ட்டு டிவிஷனை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகேவா, அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா மேக்ஸிமம் பவரை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ மேக்ஸிமம் பவருக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா VTH ஸ்கொயர் டிவைட் பை 4 இன்டு RL. ஸோ VTHங்கிறது தான் என்ன, தேவினியன்ஸ் வோல்டேஜ். RLங்கிறது லோட் ரெசிஸ்டன்ஸ். லோட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது என்ன அப்படின்னா தெவினியன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் தான் இங்கே லோட் ரெசிஸ்டன்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அப்போ மேக்ஸிமம் பவரை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா VTH கண்டிப்பாக தெரியணும். அப்போ VTH ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஒரே ஒரு பாயிண்ட்டை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். என்ன அப்படின்னா ரிமூவ் தி லோட் ரெசிஸ்டன்ஸ். கொடுத்துருக்கிற அந்த ஒரிஜினல் சர்க்கியூட்டில் இருக்கிற அந்த லோட் ரெசிஸ்டன்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு VTHோட வேல்யூ என்ன வருதுன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா, சரி வாங்க. ஸோ இப்போ நான் பாருங்கள், இங்கே இருந்த அந்த லோட் ரெசிஸ்டன்ஸை நான் ரிமூவ் பண்ணிட்டேன், ரிமூவ் பண்ணிட்டு ஸோ ரிமைனிங் இருக்கிற டயக்ராமை அப்படியே போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ இதுதான் கொடுத்துருக்கிற டயக்ராம். ஸோ இந்த கொடுத்துருக்கிற இந்த டயக்ராமில் இந்த லோட் ரெசிஸ்டன்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கே ஏபின்னு மார்க் பண்ணியிருக்கேன் அந்த டெர்மினல்ஸை. இந்த ஏபிக்கு அக்ராஸாக இருக்கிற அந்த வோல்டேஜ் தான் தெவினியன்ஸ் வோல்டேஜ். ஆர் அதர்வைஸ் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ்னும் சொல்லலாம். ஓகேவா, சரி இப்போ பாருங்க, ஸோ இந்த சர்க்கியூட்ல இருந்து நம்ம என்ன பண்ணணும், VTH-ஐ கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இது ரொம்பவும் சிம்பிளான விஷயம் தான், நல்லா பாருங்க. ஸோ இது 2 ஆம்பியர் கரண்ட். ஸோ இந்த 2 ஆம்பியர் கரண்ட்டு எது வழியாக வருது பாருங்க, இந்த 10 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வழியாக வருது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த 10 ஓமும் இந்த 15 ஓமும் நமக்கு எப்படி கனெக்ட் ஆயிருக்கு, சீரஸ்ல தான் கனெக்ட் ஆயிருக்கு. ஓகே, அப்போது சீரஸில் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸோ இங்கே என்ன கரண்ட் இருக்கோ அதே கரண்ட்டு தான் 15 ஓம் ரெசிஸ்டன்ஸ்லேயும் எனக்கு ஃப்ளோ ஆகும். இப்போ நிறைய பேர் கேட்கலாம், மேடம் இங்கே வந்து ஒரு டிவிஷன் இருக்கே, இங்கேருந்து ஒரு லைன் இப்படி வருது அப்படின்னா அது ஓப்பன். ஓப்பனுங்கிறப்ப உங்களுக்கு நல்லா தெரியும் அது வழியாக எந்த கரண்ட்டும் ஃப்ளோ ஆகாதுன்னு சொல்லிட்டு. ஓகே, அப்போ 10 ஓம் வழியாக என்ன கரண்ட்டு போதோ அதே கரண்ட்டு தான் எனக்கு 15 ஓம் வழியாகவும் ஃப்ளோ ஆகும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த லூப்பை மட்டும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி VTHோட வேல்யூ என்ன வருதுன்னு நான் கண்டுபிடிச்சிக்கிறேன். ஓகே, இப்போ இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்க, KVL கிர்ச்சாஃப்ஸோட வோல்டேஜ்லாக அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ நெகட்டிவ் டு பாசிட்டிவ் ரைஸ் இன் பொட்டென்ஷியல் +12 வோல்ட். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்டோட டைரெக்ஷன் இப்படி தான் இருக்குது, அப்வர்ட் டைரெக்ஷனில் தான் இருக்குது. அப்போ எனக்கு என்ன ஆகும், ஸோ இந்த மாதிரி டைரெக்ஷனில் தான் எனக்கு கரண்ட் வரும். ஓகே, அப்போ இது பாசிட்டிவ், என்ட்ரிங் எப்பவுமே பாசிட்டிவ், லீவிங் எப்பவுமே நெகட்டிவ். பட் நான் என்னோட டைரக்ஷன் லூப்போட டைரக்ஷன் என்ன எடுத்திருக்கேன், கிளாக் வைஸ். அப்போ நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்க்கு போகிறேன். அப்போ நெகட்டிவ் டு பாசிட்டிவ்னா ரைஸ் இன் பொட்டென்ஷியல். இப்போ 15ங்கிறது ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ, அதில் என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுது, 2 ஆம்பியர் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் டு நெகட்டிவ். இப்போ பாசிட்டிவ் டு நெகட்டிவ்னா ஃபால் இன் பொட்டென்ஷியல், அப்போ -VTH இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த லூப் கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஓகே, ஸோ அப்போ இதிலிருந்து நான் VTHோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிக்கிறேன், 42 வோல்ட்டுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 42 வந்துடும் உங்களுக்கு. ஓகே, ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் பவர் VTH தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இதிலிருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், மேக்ஸிமம் பவர் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ மேக்ஸிமம் பவர் இஸ் ஈக்குவல் டு VTH ஸ்கொயர் டிவைடட் பை 4 இன்டு RL. ஸோ அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் பவர் கிடச்சிரும். ஸோ எவ்வளோ வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா 29.4 வாட்ஸ்ன்னு வருது. ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளமுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 16A கேட்டிருக்காங்க. 16ங்கிறது ஆக்சுவலாக ஏ அப்படின்னா 16A எல்லாமே வந்து உங்களுக்கு 15 மார்க்ஸ் கொஷின் தான். ஓகேவா, அப்போ இந்த ஒரு ப்ராப்ளமே வந்து உங்களுக்கு எதில் கேட்டிருக்காங்க அப்படின்னா 15 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. ஓகே, ஏன் இதுக்கு மட்டும் இவ்வளோ வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை நீங்கள் என்ன பண்ணணும், சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணியும் பண்ணணும், அதே மாதிரி மெஷ் அனாலிசிஸ் யூஸ் பண்ணியும் நீங்கள் வெரிஃபை பண்ணணும். ஓகே, ஸோ இதில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு, ஃபைண்ட் தி வோல்டேஜ் அக்ராஸ் 5 ஓம் ரெசிஸ்டர் ஃபார் தி சர்க்கியூட் யூசிங் சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெக்னிக் அண்ட் வெரிஃபை தி ரிசல்ட்ஸ் யூசிங் மெஷ் அனாலிசிஸ். ஓகேவா, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கொடுத்துருக்கிற சர்க்கியூட்டில் மோஸ்ட்லி எல்லாமே நமக்கு வந்து வோல்டேஜ் சோர்ஸாக தான் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா
இந்த வோல்டேஜ் சோர்ஸஸ் எல்லாத்தையுமே கரண்ட் சோர்ஸாக கன்வெர்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து ரிடக்ஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எனக்கு வோல்டேஜ் அக்ராஸ் 5 ஓம் ரெசிஸ்டர் தான் வேணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த பர்டிகுலர் பிரான்ச்சை மட்டும் நான் டிஸ்டர்ப் பண்ணாமல் ரிமைனிங் இருக்கிற எல்லா வோல்டேஜ் சோர்ஸையும் நான் என்னவா மாற்றியிருக்கேன் அப்படின்னா, கரண்ட் சோர்ஸாக மாற்றியிருக்கேன். உங்களுக்கு நல்லா தெரியும் கரண்ட் I இஸ் ஈக்குவல் டு V பை Rன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி இப்போ பாருங்கள். ஸோ இந்த 42 வோல்ட் இஸ் கனெக்டட் இன் சீரீஸ் வித் 3 ஓம். இன்னொரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வோல்டேஜ் சோர்ஸுக்கு சீரீஸாக ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், கரண்ட் சோர்ஸாக கன்வெர்ட் பண்ண முடியும். சப்போஸ் ரெசிஸ்டன்ஸே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியாது. ஸோ இங்கே பாருங்கள், ஒவ்வொரு வோல்டேஜ் சோர்ஸுக்கும் சீரீஸில் எனக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ண முடியும், எனக்கு இந்த வோல்டேஜ் சோர்ஸை கரண்ட் சோர்ஸாக கன்வெர்ட் பண்ண முடியும். ஓகே சரியா, அப்போ I இஸ் ஈக்குவல் டு V பை R. ஸோ 42/3 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 14 ஆம்பியர் ஆகுது. எப்பவுமே வோல்டேஜிலிருந்து கரண்ட் சோர்ஸ்க்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறப்போ இங்கே என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்கோ அந்த ரெசிஸ்டன்ஸை பார்லலாக ட்ராப் பண்ணணும். எதுக்கு அப்படின்னா, கரண்ட் சோர்ஸ்க்கு பார்லலாக ட்ராப் பண்ணணும். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் 25/4 இப்போ 6.25 ஆம்பியர்னு வருது. அதுக்கு பார்லலாக ரெசிஸ்டன்ஸ் 4 ஓம்னு இருக்குது. அடுத்து இந்த 5 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல, ஸோ இதை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அதை அப்படியே வச்சுக்கோங்க. அதே மாதிரி 70/6 போட்டிங்க அப்படின்னா 11.67 ஆம்பியர்னு வருது. ரெசிஸ்டன்ஸ் 6 ஓமை பார்லலாக கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இங்கே வந்து 4 வோல்ட்/7 ஸோ 0.57 வருது. இங்கே இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் 7 ஓம், இதை பார்லலாக போட்டுட்டேன். அடுத்தது வந்து நீங்கள் கேட்கலாம், மேடம் ஒரு இடத்துல வந்து கரண்ட் சோர்ஸ்க்கு அப்புறமா ரெசிஸ்டன்ஸை போடுறீங்க, ஒரு இடத்துல ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை போட்டு அடுத்து கரண்ட் சோர்ஸை போடுறீங்க, ஸோ எப்படி போடணும் அப்படின்னா, எப்படி வேணாலும் நீங்கள் போடலாம். ஸோ அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகேங்களா, ஸோ இதை போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மறுபடியும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த 3 ஓம் ரெசிஸ்டன்ஸும் 4 ஓம் ரெசிஸ்டன்ஸும் எப்படி இருக்கு, உங்களுக்கு பார்லலா இருக்கு. ஓகேவா, ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எங்கேயோ ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்களேன். ஸோ இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, இந்த 14 ஆம்பியர் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் திஸ் பாயிண்ட். அதே மாதிரி 6.25 ஆம்பியர் என்ன ஆகுது, இந்த பாயிண்ட்ல இருந்து வெளியில வருது. அதர்வைஸ் இந்த கரண்ட் சோர்ஸோட டைரக்ஷன் வந்து ஆப்போசிட்டாக இருக்கு அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணிக்கணும், சப்ராக்ட் பண்ணணும். சேம் டைரக்ஷனாக இருக்கு அப்படின்னா ஆட் பண்ணிக்கணும். ஓகே, அதுதான் ஷார்ட்கட். அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், 14 6.25 என்னன்னு சப்ராக்ட் பண்ணியிருக்கேன், அதோட வேல்யூ 7.75 வருது. அடுத்து 3 ஓமும் 4 ஓமும் பார்லலு. ஸோ பார்லல் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 3 × 4/3+4. ஸோ அதை போட்டு சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ அதே மாதிரி இந்த பிரான்ச்சை நீங்கள் அப்படியே ரீடைன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, இந்த 6 ஓம் ரெசிஸ்டன்ஸும் 7 ஓம் ரெசிஸ்டன்ஸும் எப்படி இருக்கு, நமக்கு பார்லலாக இருக்கு. அதே மாதிரி தான் நீங்கள் இங்கேயும் பண்ணணும், 6 × 7/6+7. ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 3.23 வருது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, ஸோ இந்த கரண்ட் வந்து அப்வர்ட் டைரக்ஷனில் இருக்குது, இந்த கரண்ட் சோர்ஸ் வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன், ரெண்டும் ஆப்போசிட்டில் இருக்குது. அப்போ என்னாகும், சப்ராக்ட் ஆகும். அப்போ சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா 11.1 ஆம்பியர்னு வருது. ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, மறுபடியும் இந்த கரண்ட் சோர்ஸ்லேருந்து வோல்டேஜ் சோர்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணி ஒரு சிங்கிள் லூப்பாக நம்ம கொண்டு வரோம். ஓகேங்களா, ஸோ கரண்ட் சோர்ஸ்லேருந்து வோல்டேஜ் சோர்ஸாக மாற்றுறீங்க அப்படின்னா, அப்போ என்ன பண்ணுவீங்க, மறுபடியும் V இஸ் ஈக்குவல் டு I இன்ட்டு R. ஸோ கரண்ட்டையும் ரெசிஸ்டன்ஸையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வோல்டேஜ் கிடச்சிரும். இப்போ நீங்கள் வந்து கரண்ட் சோர்ஸ்லேருந்து வோல்டேஜ் சோர்ஸுக்கு மாற்றுறப்போ ரெசிஸ்டன்ஸை சீரீஸில் போடணும், அவ்வளோதான். ஓகேவா, ஸோ அந்த ஸ்டெப்பை தான் நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா, இங்கே பண்ணியிருப்பேன். ஓகே, ஸோ இதுதான் நமக்கு வந்து ஃபைனலாக வர சர்க்கியூட் டயக்ராம், கரெக்டுங்களா. ஸோ இந்த சர்க்கியூட் டயக்ராமை இந்த கரண்ட்டையும் ரெசிஸ்டன்ஸையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், அப்போ வோல்டேஜ் கிடச்சிரும். இங்கே இருக்கிற இந்த ரெசிஸ்டன்ஸை சீரீஸில் போட்டுக்கோங்க வோல்டேஜ் சோர்ஸ்க்கு. அதே மாதிரி இங்கே இருக்கிற பிரான்ச்சை அப்படியே போட்டுக்கோங்க. அடுத்து நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டேன், அடுத்தது ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவை போட்டுட்டேன். ஓகேவா, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா, இதில் லூப்பு வந்து எத்தனை லூப் இருக்குது, ஒரே ஒரு லூப் இருக்குது. இன்னொன்று வந்து இதில் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், இந்த ஆரோ வந்து அப்வர்ட் ஆரோவாக இருக்குது அப்படின்னா, இது உங்களுக்கு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், நோடல் அனாலிசிஸ் பண்ணுறப்பவும் சரி நிறைய வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இப்போ இது ஆரோ இருக்கு அப்படின்னா, இது வந்து டெய்ல் எண்டு உங்களுக்கு, இது வந்து ஆரோ எண்டு.
டெய்ல் எண்ட் எப்பவுமே உங்களுக்கு நெகட்டிவ், ஆரோ எண்ட் எப்பவுமே பாசிட்டிவ். அதை பேஸ் பண்ணி தான் நான் இங்க வந்து பேட்டரியோட போலாரிட்டி போட்டிருக்கேன். ஓகேவா? சரி, இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் லூப். அப்ப சிங்கிள் லூப் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து என்ன ஆகும், சீரஸ்ல இருக்கிறதுனால சோ கரண்ட் வந்து ஒரே கரண்ட் தான் ஃபுல்லோ ஆக போகுது. அப்ப நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இந்த லூப்புக்கு வந்து கேவிஎல் அப்ளை பண்ணிருக்கேன். சோ கேவிஎல் அப்ளை பண்ணி கரண்டோட வேல்யூ என்னன்னு நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். அப்ப இதுக்கு கரண்ட் எனக்கு என்ன வருது அப்படின்னா, என்ன வேல்யூ வருது அப்படின்னா -7.30 ஆம்பியர்னு வருது. இப்ப நான் வந்து ஒன்லி மேக்னிட்யூட மட்டும்தான் எடுத்துக்க போறேன். ஓகேங்களா? டைரக்ஷன் எனக்கு தேவையில்லை. ஸோ அப்போ கரண்ட் I = 7.30 ஆம்பியர். ஸோ ஒன்ஸ் எனக்கு கரண்டோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த 5 ஓமுக்கு அக்ராஸா என்ன வோல்டேஜ் இருக்குன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா V = IR. ஐயோட வேல்யூ தான் நம்ம இப்போ என்னன்னு கண்டுபிடிக்கிறோம், 7.30 கண்டுபிடிக்கிறோம். எந்த ரெசிஸ்டருக்கு அக்ராஸா இருக்கிற வோல்டேஜை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, 5. ஸோ இதில் வந்து மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வோல்டேஜ் அக்ராஸ் 5 ஓம் கிடைச்சிரும். அப்ப எவ்வளவு வருது பாருங்க, 36.5 வோல்ட்னு வருது. இது வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி நம்ம வோல்டேஜ் அக்ராஸ் 5 ஓம் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். கரெக்டுங்களா? சோ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, வெரிஃபை தி ரிசல்ட்ஸ் யூசிங் மெஷ் அனாலிசிஸ் சொல்லியிருக்காங்க. அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா கொடுத்திருக்கிற அந்த டயக்ராம் எடுத்துக்கிறேன். ஒரிஜினல் டயக்ராம் இதுதான் நமக்கு. ஓகேவா? சோ இந்த டயக்ராம்ல இப்ப பாருங்க டோட்டல் நம்பர் ஆஃப் லூப்ஸ் எத்தனை இருக்கு, 3 லூப்ஸ் இருக்கு. ஓகேவா? சோ இது வந்து ஃபர்ஸ்ட் லூப்பு, லூப் 1. சோ இது வந்து உங்களுக்கு என்னது, லூப் 2. அடுத்து இது என்னது நமக்கு, லூப் 3. ஓகே, அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் லூப்ஸ் வந்து நமக்கு 3 லூப்ஸ். இப்ப நான் இங்க என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா டைரக்ட் இன்ஸ்பெக்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணி மேட்ரிக்ஸ டைரக்டாவே ஃபார்ம் பண்ணிட்டேன். ஓகேவா? அப்ப மேட்ரிக்ஸோட ஃபார்மேட் என்ன, நமக்கு ஆர் மேட்ரிக்ஸ் இன்டு ஐ மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்வல் டு வி மேட்ரிக்ஸ். ஓகேவா? ஸோ அந்த ஒரிஜினல் டயக்ராம் எடுத்துட்டு அதிலிருந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்ணிட்டு கால்குலேட்டரை யூஸ் பண்ணி நான் கால்குலேட் பண்றேன். இப்போ I1ஓட வேல்யூ 5.40 ஆம்பியர்னு வருது, I2ஓட வேல்யூ -7.29 வருது, I3ஓட வேல்யூ 2.32 வருது. இப்போ இங்க பாருங்க செகண்ட் லூப்ல தான் எனக்கு என்ன இருக்கு, 5 ஓம் ரெசிஸ்டர்னு இருக்கு. அப்ப இது வழியா ஃபுளோ ஆகிற கரண்ட் I2. அப்போ I2 இன்டு ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவை போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், வோல்டேஜ் அக்ராஸ் 5 ஓம் கிடைக்கும். ஸோ அதை மல்டிப்ளை பண்றப்போ ஃபைனலா ஆன்சர் எனக்கு என்ன வருது பாருங்க, 36.45 வோல்ட்னு வருது. ஸோ இந்த வேல்யூவும் உங்களுக்கு அல்மோஸ்ட் சேம். ஓகே, ஸோ அப்போ இந்த மாதிரி நீங்க வந்து வெரிஃபை பண்றது கூட நீங்க பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளம்ல அவங்களா கேட்டதுனால நீங்க வெரிஃபை பண்ணிக்கிறீங்க, இல்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நம்ம கரெக்டா பண்ணிருக்குமா இல்லையான்னு செக் பண்ணணும்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா சைட்ல நீங்க என்ன பண்ணலாம், டைரக்ட் இன்ஸ்பெக்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம போட்டிருக்கிற ஆன்சர் கரெக்டா இல்லையான்னு நீங்க வந்து செக்கும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்க பண்ணணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.